உங்களோடு ஒரு நிமிடம். அன்றாடம் கூலி வேலை செய்யக்கூடிய ஒரு பெண் மூன்று குழந்தைகளோடு திருமணமான 10 வருடத்தில் கணவனை இழக்கின்றார். இன்று 3 பிள்ளைகளையும் உயர்கல்வி வரை நன்கு படிக்க வைத்து நல்ல வேலை வாய்ப்பில் அவர்கள் உள்ளனர். அவர் கூறுகின்றார், இவ்வளவு வேலையையும் செய்ய எனக்கு சக்தி தந்தது தினமும் நான் செய்கின்ற நற்கருணை ஆராதனை என்கின்றார். உடல் நோயினால் பாதிக்கப்பட்ட என்னுடைய மாணவி ஒருவர் என்னோடு பகிர்ந்து கொண்டார், கடவுள் எனக்கு அழகிய திட்டங்களை வைத்திருக்கின்றார், அவர் எனக்கு தேவையானதையெல்லாம் செய்து முடிப்பார் என்றார். கோவிட் பெருந்தொற்றால் பாதிக்கப்பட்ட ஒருவர் மிகுந்த நம்பிக்கையோடு என்னிடம் கூறுகின்றார், கடவுளின் இரக்கமும் அன்னை மரியின் பரிந்துரையும் எங்கள் குடும்பத்தை காப்பாற்றியது என்கின்றார். இத்தகைய விசுவாச சாட்சியங்களை நாம் கேட்கும் பொழுது நம்முடைய பதில் ஆமேன், இறைவனுக்கே புகழ் என்கின்றோம். இவை அனைத்தும் விசுவாச சாட்சியங்கள், கேட்பவரையும் சொல்பவரையும் ஆன்மீக வளர்ச்சியில் இட்டு செல்கின்றது. தோல்விகள், வலிகள், வேதனைகள், இழப்புக்கள் அனைத்தும் கடவுளின் துணையோடு அருளோடு ஒருவர் எவ்வாறு தன்னுடைய வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டி வெளிவருகின்றார் என்பதை இந்த விசுவாச பகிர்வுகள் சாட்சியங்கள் நமக்கு எடுத்துரைக்கின்றன. ஆன்மீக பாதையில் புதியதொரு வெளிச்சத்தை இந்த விசுவாச சாட்சியங்கள் நமக்கு தருகின்றன. நாமும் யோசித்து பார்ப்போம், எத்தகைய விசுவாச சாட்சியங்களை நாம் தினமும் பகிர்கின்றோம் அல்லது கேட்கின்றோம் நமது விசுவாசத்தை வலிமைப்படுத்த.